விலை சொல்லுங்க. கோ, விலை விலை கோ. கோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். விலை கோ நோட் பண்ணிக்கிங்க. இதுக்கப்புறம் தான் அந்த இன்டராக்டிவா நீங்க பண்ற ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. ஆல்ரைட், நான் போட்டுட்டே இருப்பேன், நீங்க சொல்லிட்டே இருப்பேன். நீங்க இந்த இந்த விஷயம் தான், இவ்வளவுதான். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மூணு வந்து 20ல மூணு இது பார்த்துருக்கோம். ரைட், இப்ப ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம்திங் ஹியர், யூ ஹாவ் டு டெல் மீ. ஆல் ரைட், ஹியர் யூ கோ. நோட்ஸ் எடுத்துக்கணும், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வருகிறேன், எனக்கு சொல்லுங்க என்னங்க. வருகிறேன். ஐ கம், ஐ கம். வருகிறோம், வி கம், வி கம். வருகிறாய், யூ கம், யூ கம். நீங்க பார்த்துக்கணும். வொகாபுலரி மட்டும் லேர்ன் பண்ணல, நீங்க கிராமர் லேர்ன் பண்ணணும். கிராமர் சேர்த்து லேர்ன் பண்றீங்க. வருகிறீர்கள், யூ கம், யூ கம். நல்லா பாருங்க. தமிழ்ல எல்லாமே ஒரே வார்த்தை பாருங்க, ஒரே வார்த்தை. இங்கிலீஷ்ல மல்டிபிள் வேர்ட்ஸ் வரப்போகுது. வருகிறான், ஹி கம், ஹி கம்ஸ், ஹி கம்ஸ். நல்லா ஹி கம், பாத்தீங்க, பாத்து கம்ஸ் தப்பா பாடக்கூடாது, அந்த ரூல் அப்ளை பண்ணு. வருகிறாள், ஹி, ஷி ஷி கம்ஸ், கம்ஸ், ஷி கம்ஸ். நோட் பண்ணிக்கிங்க. போ, வருகிறது, இட் கம்ஸ், இட் கம்ஸ். சோ வருகிறார்கள், தே கம். தே கம். அதை அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அருமை, அருமை. இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போறோம், பட் இது ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்கோம் பாருங்க. சிம்பிளா ஆரம்பிச்சோம், திடீர்னு ஒரு வாக்கியமே பண்றோம், சப்ஜெக்ட் இல்லாம நிக்காது. இங்கிலீஷ் தமிழும் ஆங்கிலமும் அடிப்படையில மிக வேறுபாடு, பெரும் வேறுபாடு, நிறைய வேறுபாடு பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க. அதுல முக்கியமானது சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட் வேர்ப் எஸ்வின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் வேர்ப், வேர்ப் எவ்வளவு முக்கியமோ அதை சார்ந்து இருக்க சப்ஜெக்ட் முக்கியம். ஏன்னா அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ப் மாறும். இங்கிலீஷ்ல தமிழ்ல அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கும். இது வந்து அவ்வளோ அவ்வளோ வித்தியாசமா இருக்கும். எஸ்வி ஞாபகம் வச்சுங்க, இது பண்றதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆல் ரைட், த நெக்ஸ்ட் ஒன், லுக் அட் திஸ். வந்தேன், சொல்ல முடியுமா, குயிக்கா சொல்ல முடியுமா? வந்தேன், came, I ஐ came, கேம், ஐ கேம். வந்தோம், we came, we came. நல்லா பாத்துங்க. இங்க இந்த வேர்ப் மாறவே மாட்டேங்குது பாருங்க. தமிழ்ல வந்து எல்லாமே மாறுது பாருங்க. வந்தாய், you came, you came, வந்தீர்கள், you came, யூ you கேம். came. இந்த இன்ட்ரடிஷன்ஸ் இது பண்ண வேணாம், அது மிஸ்லீட் பண்ணிடும். வந்தான், He came, ஹி he come, he came. நல்லா பாத்துங்க. இங்க வந்து இதுவா தான் இருக்கும், மாறாது. வந்தால், She ஷி came. கேம். வந்தது, It came. ஹி. It came. அவ்வளவுதான், வெரி நைஸ். வந்தார்கள். They came. சோ They நீங்க came. அந்த சப்ஜெக்டும் என்னன்னு கத்துக்கிறீங்க, என்னன்னு போட்டிருக்கோம். அந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த 7+1 யூ ரெண்டு வாட்டி வரும், அது முக்கியம். எப்பெல்லாம் உங்களுக்கு வாக்கியம் வந்து ஆங்கிலத்துல பேசுறப்ப வாக்கியம் அமைக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குதுனாலே அந்த 8 வார்த்தையும் ஒரு வார்த்தையை நினைச்சுக்கணும். 8 வார்த்தையும் ஒரு வார்த்தை, ஐ வி யூ யூ ஹி ஷி இட் தே, எதுவும் வரலன்னா இது ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சாக்கா அந்த வேர்போட அருமையா போவோம். குயிக்கா நோட் பண்ணிக்கிங்க, நிறைய டைம் கொடுக்கலனாலும் ஓரளவு டைம் கொடுப்பேன். நீங்க வந்து அதை நோட் பண்ணிக்கணும். ஏன் ஏன் இது இவ்வளோ முக்கியமா நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம்னா, பின்னாடி வந்து இதை வச்சு பயங்கரமா பில்ட் பண்ணணும், பெருசா பில்ட் பண்ணணும். வி ஹாவ் டு டூ தட் ரைட். நம்மளோட ரொம்ப ஃபேவரட் வேர்டு ஒரு வேர்டு, அந்த வேர்டை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஏன்னா அதுதான் நிறைய வரப்போகுது. இந்த 6 மணி நேரமும் சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த வார்த்தை நம்மளோட. ஆல் ரைட், ஸோ அந்த அந்த வேர்டுக்கு ஒரு ஸ்பெஷல் முக்கியத்துவம் கொடுத்துருவோம். சிங்கிள் வேர்டா தமிழ்ல இருக்கிறது இங்க ஒரு, இதுதான் இதுல 20 ஸ்ட்ரக்சரும் இதை வச்சு பார்க்க போறோம். சிங்கிள் வேர்டா இருக்கிறது இங்கிலீஷ்ல இப்படியெல்லாம் மாறுதா அப்படின்னு தெரியும். எழுதுகிறேன், ஐ ரைட், முக்கியமா எதையும் நோட் பண்ணா, நோட் பண்ணாம இருக்க வேணாம். எழுதுகிறோம், வி ரைட், வி ரைட், வெரி நைஸ். எழுதுகிறாய், யூ யூ ரைட், ரைட். எழுதுகிறீர்கள், யூ யூ ரைட், யூ யூ ரைட். யூ ரைட்.
இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்பாதீங்க, தப்பு தப்பா சொல்லிடும். எழுதுகிறார்கள். தே ரைட், தே தே ரைட், ரைட். எழுதுகிறார். ஷீ ஷீ ரைட்ஸ், ரைட்ஸ். எழுதுகிறான். ஹீ ரைட்ஸ். ஓகே, நம்ம வந்து இது ஓகே. ஹீ ரைட்ஸ், எழுதுகிறது. இட் இட் ரைட்ஸ். ரைட்ஸ். இட் ரைட்ஸ். ஓகே, அந்த ஆர்டர் வந்து வி டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் பிகாஸ் எழுத டைம் இல்லை சார், நீங்க ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கு, டைம் எழுத முடியல. இல்ல சாரி இல்ல, சார். நான் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, டைம் கொடுக்குறேன், நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேக் யுவர் டைம், டோன்ட் வரி, டோன்ட் வரி, டேக் யுவர் டைம். ஏன்னா நோ ப்ராப்ளம் சார், பட் அது எழுதிட்டு இருக்கும்போது நீங்க அடுத்தது கவனிக்கும் போது நம்ம இங்க எழுத முடியல. நீங்க நோ எழுதிருங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க.